அனைவருக்கும் ராஜாத்தி பதிப்பகத்தின் இனிய வணக்கங்கள். பட்டா என்பதை பற்றி தெரியும், அது என்ன பட்டா பாஸ் புத்தகம், அது ஒன்றும் புரியலையே என்று நம்மில் சிலருக்கு குழப்பம் இருக்கலாம். இன்றைய நடைமுறையில் பட்டா என்கிற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த சட்டம் இயற்றப்பட்ட 1983 இந்த பட்டா என்பதை ஒரு புத்தகத்தின் வடிவில் தந்தார்கள். வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் பேங்க் பாஸ் புத்தகம் வைத்திருப்பார்கள், பால் கணக்கு வைத்திருப்பவர்கள் பால் பாஸ் புத்தகம் வைத்திருப்பார்கள். பாஸ் புத்தகம் என்றால் உங்கள் இருப்பை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் ஒரு பதிவேடு என்று பொருள். அவ்வளவுதான், இந்த நிலத்தில் இன்னார் இருக்கிறார், அவர் புகைப்படம் இது, இந்த அளவு உள்ள நிலத்தில் வசிக்கிறார் என்கிற விவரங்களை தெரிந்து கொள்ள அரசாங்கத்தால் தரப்படும் ஒரு உரிமை பதிவேடு. முன்பெல்லாம் ஆர்சி புக் என்று சொல்லக்கூடிய வண்டிக்கான பதிவு புத்தகத்தை ஒரு புத்தகமாகவே கொடுத்தார்கள். ஆனால் இன்று ஒரு சின்ன அட்டை வடிவில் ஏடிஎம் கார்டு போல கணினி மயமாக்கி கையில் கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா. அதை போல இன்றளவில் பட்டாவை ஒரு வெள்ளைத்தாளில் தந்து விடுகிறார்கள். பட்டா என்பதும் பட்டா பாஸ் புத்தகம் என்பதும் ஒன்றுதான். பட்டாவுக்குரிய சட்டம் தான் இது, மறந்துவிட வேண்டாம். சட்டத்திற்குள் போகும் முன்பு மக்கள் மத்தியில் இருக்கும் பொதுவான குழப்பமான 5 விஷயங்களை இங்கு கேள்விகளாக்கி அதற்கு பதில் சொல்வது போல வடிவமைத்திருக்கிறோம். இங்கு கொடுக்கப்படுவது தகவல்கள் தான், யோசனைகள் தான், தீர்ப்புகள் அல்ல. நாம் சொல்வது தங்களுக்கு புரியும் பட்சத்தில், உதவும் பட்சத்தில் அதை வைத்து பிரச்சனைக்கான தீர்வுகளை கொண்டு செல்லுங்கள், வெற்றி நிச்சயம். நமது ராஜாத்தி பதிவகத்தில் இதுவரை 2600 ரூபாய் மதிப்புள்ள 60 புத்தகங்கள் நிலம் சொத்து சம்பந்தமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை பெற 9940684644 என்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். உங்களது தேவைக்கேற்ப தேவைப்பட்ட தலைப்பில் மட்டும் கூட புத்தகங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அத்தோடு ராஜாத்தி பதிப்பக முகவரி, ஆசிரியர் குழு தொடர்பு எண்கள் என எல்லாவற்றையும் கீழே கொடுத்திருக்கிறோம், திரையிலும் வரும். இந்த 24 மணி நேர சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது புத்தகங்களை வாங்கி படித்து பயனடையுங்கள். கேள்வி எண் 1. சரி, இந்த சட்டத்தை 1983 இயற்றி 1986 நடைமுறைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. எதற்காக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது? அதுவரை பட்டாவே இல்லையா, அல்லது பட்டாவுக்கு உரிய சட்டமே இல்லையா? 1937 நிலவரி திட்டம் நடந்தது. அது என்ன நிலவரி திட்டம்? நிலத்தை வரைமுறைப்படுத்துவதற்கு பெயர்தான் நிலவரி திட்டம். எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தில் இன்றைய நிலையில் சரி என சொல்லும் அறிவியல், நாளைக்கு அது தவறு, வேறொன்றுதான் சரி என தன் கருத்தை மாற்றிக்கொள்ளும், மாற்றி சொல்லும். உதாரணமாக சூரியன் கோல், அதாவது பிளானட் தான் என ஆரம்பத்தில் அறிவியல் சொன்னது. ஆனால் சூரியன் கோல் இல்லை, நட்சத்திரம் என பிறகு தனது கருத்தை மாற்றிக்கொண்டது. பூமி சதுரம்தான் என்ற அறிவியல் பிறகு அது உருண்டையானது என மாற்றிக்கொண்டது. விஞ்ஞானம் வளர வளர தன் கருத்தை கூர்மைப்படுத்துவதற்கே அறிவியல் என பெயர். உடனே நரம்பில்லாத நாக்கு இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறது என விஞ்ஞானத்தை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது, கரெக்டா? எனது தந்தைக்கு இருக்கும் அறிவை விட நான் கூடுதல் அறிவை பெற்றவனாக இருப்பேன், என்னை விட என் மகன் இன்னும் கூடுதலான அறிவை பெற்றவனாக இருப்பான், இதுதான் வளர்ச்சி. அதை போல அன்றைக்கு இதுதான் சரி என சொல்லும் சட்டம் கொஞ்ச நாளைக்கு பிறகு, அல்லது மானுட சமூகம் வளர வளர பிறகு தன் கருத்தை மாற்றிக்கொண்டு அன்றைய நிலைக்கு ஏற்ப சட்டத்தை மாற்றியமைக்கும். பொதுவாக சட்டங்களை மனிதர்களே தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் எதை செய்கிறார்களோ அதையே சட்டமாக மாற்றிவிடுவதே மக்களாட்சியின் கடமையாக இருந்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு நிலத்தை குத்தகைக்கு விட்டிருக்கிறேன், விவசாயத்தில் வரும் சாகுபடியில் பாதியை வாடகையாக பெறுகிறேன். இப்படி ஒரு காலம் அரசுகளாலேயே அங்கீகரிக்கப்பட்டு இருந்திருக்கிறது, நடந்திருக்கிறது. ஆக உங்களுக்கு அனுபவிக்கும் உரிமை இருக்கிறது, ஆனால் அந்த நிலத்தில் ஆளும் உரிமை என்னிடம்தான் இருக்கிறது. இது சரியா, இது முறையா? ஒருவன் வாழ பிறந்தவன் என்றால் ஒருவன் ஆள பிறந்தவனா என்கிற கேள்வி இயற்கையாக எழுகிறது அல்லவா. ஆக அனுபவிக்கிற உரிமை இருப்பவனுக்கே அந்த நிலம் சொந்தம் என்று ஒரு கட்டத்தில் சட்டம் சொன்னது. அப்படித்தான் சொல்லும், கால மாற்றங்கள் நகர நகர நிறைய மாறத்தான் செய்யும். ஒவ்வொரு 30 ஒரு முறையும் பூமியில் ஏற்படும் மாறுதல்கள் வைத்து நிலத்தில் அன்றைய நிலைக்கு ஏற்ப நிலச்சட்டங்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்கிற கொள்கையின் அடிப்படையில் 1937 பிறகு அவ்வப்போது சட்டத்தில் நிறைய திருத்தங்களை செய்தனர். அந்த வடிவத்தில் தான் இனாம் செட்டில்மெண்ட், இனாம் நிலங்களை ரயத்து வாரியாக மாற்றியது என எத்தனையோ திருத்தங்களை அரங்கேற்றியது. இனாம் நிலங்களை பற்றி இங்கே விளக்கம் சொல்லப்பட வேண்டியதில்லை. அதை பற்றி இனாம் செட்டில்மெண்ட் என்றே தனியாக ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறோம். அதில் அந்த நிலங்களை பற்றி அதிகம் பேசியாகிவிட்டது. அதாவது இந்த பட்டா சட்டம் இயற்றுவதற்கு முன்பு எவ்வாறு நிலங்களை மக்கள் அனுபவித்தனர், அதற்குரிய சட்டங்கள் எவ்வாறு இருந்தன என்பதையெல்லாம் பல காணொளியில் சொல்லிவிட்டோம். மொத்தத்தில் நில உரிமைகளை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், அதை ஒட்டியே அந்த உரிமைகளை ஒழுங்குபடுத்தவே இந்த பட்டா சட்டம் இயற்றப்பட்டது.
ரொம்ப பெருசா பேசினேன் சார், சாரி. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கேள்வி எண் ரெண்டு. நான் ஒரு கேள்வி கேட்டா நீ ஒரு பதில் சொல்ற தம்பி, அங்கேதான் எனக்கு பிடிபட மாட்டேங்குது. இந்த பட்டா சட்டத்தை 1983 இயற்ற என்ன காரணம், அதை மட்டும் சொல்லு. 1937 பிறகு இனாம் ஒழிப்பு சட்டம் வந்தது, அதன் பிறகு இந்து வாரிசுரிமை சட்டம் வந்தது, வேளாண்மை சட்டங்கள் வந்தது. 1971 நகர் ஊரமைப்பு இயக்ககம் சம்பந்தமான டிடிசிபி என்ற சொல்லக்கூடிய சட்டமெல்லாம் வந்தது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமென்றால் வேளாண்மை நிலங்களையும் கட்டிட பகுதிகளையும் சரி செய்து ஆண்டு அனுபவிக்கும் உரிமையை பொறுத்து உரியவர்களுக்கே பட்டா தர ஆவணம் செய்தது அன்றைய அரசு. கேள்வி எண் 3. அன்றைய அரசு என்றால் யாருடைய தலைமையின் கீழான அரசு? இது சட்ட புத்தகம் தான் என்றாலும் அரசியல் தேவை இங்கே இருப்பதால் அதையும் தொட்டு பார்ப்பதில் தவறில்லை என்று கருதுகிறேன். 1972 திமுகவிலிருந்து பிரிந்த எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை ஆரம்பிக்கிறார். 1977 அதிமுக தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிரிக்கிறது. 1987 டிசம்பரில் அவர் இறக்கும் வரை எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்தார். சரி, இப்போது விஷயத்துக்கு வரலாம். நில உடைமை மேம்பாட்டு திட்டம் 1979 முதல் 1987 வரை தமிழகத்தில் நடந்தது. வேளாண் நிலங்களை சீர் செய்யும் திட்டம்தான். இந்த திட்டத்திற்கு தான் யூடிஆர் அப்டேட்டிங் ரிஜிஸ்டரி ஸ்கீம் என்று பெயர். இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த பட்டாவுக்குரிய சட்டமும் 1983 ஏற்றப்பட்டு 1986 ஜனாதிபதி ஒப்புதல் பெற்றது. இதுவும் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. இப்படி இந்த பட்டா சட்டம், நில சீர்திருத்தம் எல்லாமே அவரின் காலத்திலேயே முன்னெடுக்கப்பட்டது. கேள்வி எண் 4. சரிப்பா, அப்படி என்னதான் இந்த சட்டம் சொல்லுது, அதனால என்ன நன்மை வந்துச்சு? விவசாயிகள் தங்கள் நில உரிமையினை உள்ளபடி அறிய முடிந்தது. கூட்டு பட்டாக்கள் தனிப்பட்டாக்களாக எவ்வித மனுவும் இன்றி மாற்றப்பட்டது. சிட்டா போன்ற கிராம கணக்குகளில் நில உரிமையாளர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டது. பூமியில் உட்பிரிவு செய்யப்பட்டது. விவசாயிகள் தங்கு தடையின்றி வங்கிகளின் கடன் பெற வாய்ப்புகள் பெருக உதவியது. அவர்கள் தங்களின் உரிமைகளை எளிதில் அறிய முடிந்தது. அரசுக்கு சொந்தமான நிலங்களின் எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டு அவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றவும் இந்த திட்டம் வழிவகை செய்தது. பட்டா புதுப்பிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு எல்லா புலன்களிலும் உரிமை கிடைத்தது. புலன்களின் உட்பிரிவுகள் செய்த பட்டா பதிவுகள் இதற்கான செலவில் ஒரு பகுதியை மட்டும் கட்டணமாக வசூல் செய்து கொண்டு பட்டா மாற்றம் செய்யப்பட்டது. மனுக்கள் இல்லாமலே பட்டா மாற்றம் செய்யப்படும். பினாமி நிலங்கள் கண்டறியப்பட்டது. சிறு விவசாயிகள் யார் என எளிதில் கண்டறியப்பட்டது. பட்டா புத்தகத்தில் புகைப்படம் ஒட்டப்பட்டது. அப்போதெல்லாம் கணினி எல்லாம் கிடையாது. அதனால் பட்டாக்களின் கோல்மால்கள் வேலைகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. பதிவேடுகளில் பற்பல பட்டா திருத்தங்கள் கொண்டு வந்தது. இந்த சமயத்தில்தான் இத்தனை நன்மைகளுடன் சேர்ந்து ஒரு பெரிய தீமையும் வந்து சேர்ந்தது. இந்த நிலையின் போது சில நில உரிமையாளர்களின் பெயர்கள் விடுபட்டு போனது, அல்லது மாற்றி மாற்றி எழுதப்பட்டது, அல்லது எழுதாமலேயே விடப்பட்டது, அல்லது பக்கத்து நிலங்களையும் சேர்த்து எழுதியது என ஏகத்துக்கும் குளறுபடிகள் நடந்தன. இந்த குளறுபடிகளின் போது அனுபவ பாத்தியத்தில் இருந்த நிலங்கள் கூட பட்டாக்களாக மாற்றப்பட்டன. இப்படி பட்டாக்களாக மாற்றப்பட்ட நிலங்களில் கோயில் நிலங்களும் இருந்தன. இந்த மாதிரியான தவறுகள் ஏற்பட்டுள்ள பட்டாக்களை சரி செய்ய அரசு இன்றளவிலும் கூட முனைகிறது. இருப்பினும் எல்லா தவறுகளும் இன்னும் சரியான பாடில்லை, சரியாக்கவும் முடியவில்லை. இது இன்றைய நிலை. அதனால் இந்த திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்தி சரி செய்ய வேண்டும் என்கிற குரல்கள் கேட்கின்றனர். ஆனாலும் அது சாத்தியமில்லை என்றே பல சட்ட நிபுணர்கள் சொல்கின்றனர். கேள்வி எண் 5. சரி, இத்தனை நன்மைகள் இருப்பதாக சொல்லப்பட்ட இந்த சட்டத்தில் என்னென்ன விதிகள் சட்டங்கள் இருக்கிறது? பொதுமக்கள் எவ்வாறு அணுகினார்கள், அணுகுகிறார்கள், எல்லாவற்றையும் சொல்லுங்கண்ணா. இந்த சட்டத்திற்குள் நீங்கள் செல்லும் முன்பு இரண்டு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை ஏற்றிய உடனே இந்த சட்டத்தை வைத்துதான் பொதுமக்களுக்கு பட்டாவை வழங்கினார்கள். அதற்கு முன் பட்டாவே கிடையாதா என்றால் கண்டிப்பாக பட்டா இருந்திருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அதை போலவே ஒரு பட்டாவை புதிதாக வழங்கிவிடுவார்கள். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி தீர்வுகள் செய்து புதிதாக வழங்கினார்கள். ஒரு நிலத்தில் பொதுவாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடும்? முன்பே சொன்ன மாதிரி அனுபவ பாத்தியமாக இருக்கும் உரிமையாளர் வேறொரு நபராக இருக்கக்கூடும். அனுபவிப்பவர் வேறொருவராக இருப்பார். என் அப்பா இறந்து விட்டிருப்பார், ஆனால் அவர் பெயரிலேயே பட்டா இருக்கும். எனது பெயருக்கு மாற்றப்படாமல் இருந்திருக்கும். எனது பங்காளிக்கும் எனக்கும் நிலத்தகராறு இருக்கும். நிறைய எல்லா பிரச்சனைகள் இருந்திருக்கும்.
இப்படி என்னென்னவோ நில பிரச்சனைகள், அதற்கெல்லாம் தீர்வாகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டது. சரி, இந்த சட்டம் 1986 நடைமுறைக்கு வந்து தீர்வு காணப்பட்டது. அதாவது அன்றைய மக்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் தீர்வு காணப்பட்டு விட்டது, முடிந்து போய்விட்டது. நாம் முடிந்து போன பிரச்சனைகளைத்தான் 2021 to 2022 பேசிக் கொண்டிருக்கிறோமோ? ஏன் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த சட்டத்தின் மூலம் அன்றைக்கு நடந்த குழப்பங்கள் அப்படி. குழப்பங்கள் வருமா என்றால் நிச்சயம் வரும். அதை தீர்க்க முடியுமா என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை தாண்டிதான் எல்லாம் அக்காலத்தில் நடந்தது. இது ஒரு பார்வை. அடுத்து, இன்றளவிலும் ஒரு கிராமத்தை சீராய்வு செய்து புதிதாக பட்டாவை வழங்கினாலும் இந்த சட்டத்தின்படிதான் வழங்கப்படுகின்றது. இது இன்னொரு பார்வை. யூடிஆர் சமயத்தில் மக்களுக்கு பட்டா எவ்வாறு வழங்கப்பட்டது, அதில் எவ்வாறு சில தவறுகள் நடந்தது, அனுபவம் ஒருவரிடத்தில் இருக்க பட்டா வேறொரு பெயருக்கு மாற என்ன காரணமாக அமைந்தது, இதையெல்லாம் அடுத்த காணொலியில் காணலாம் என்கிற விஷயத்தோடு இப்போது முடிக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ராஜாத்தி பதிப்பகத்தார். நன்றி, வணக்கம்.